வெல்கம் டு பெகாசஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இனி இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இனி இது கூட சாதம் நல்லா ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அரிசி ரொம்ப வெந்துடக்கூடாது. 70% வேக வச்சா போதும். அரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா கரெக்டாக இருக்கும். இனி இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு. இனி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனி 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் தேவையான காய்கறிகளை 1 பை 1 ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. 7 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்ல தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காய்கறியை இந்த மாதிரி லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப அதிகமாக வதக்கிறாதீங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் காஞ்ச பட்டாணியை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ். கடைசியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கொடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இனி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் வேக வைக்கும்போதும் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இனி ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பை இந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸை 2-3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க.
இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு டொமேட்டோ சாஸ் இல்லைனா வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.